அனைத்து துணை பொதுச் செயலாளர்கள் போயிட்டாங்க, கழகத்துறை மூத்த பேச்சாளர்கள் எல்லாருமே பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க.
தலைவரும் கிராம 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 சபா கூட்டத்தை நடத்தி மக்களை சந்திக்கார் கிளம்பிட்டார். நீங்க பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க உதயநிதி ஒருத்தர் வந்தா போதும், வேற யாருமே தேவையில்லை அப்படிலாம் சொன்னாங்க. தலைவர் வர தேவையில்லை, தயவு செய்து அந்த எண்ணத்தை உங்க மனசுல நீக்கிடுங்க. நான் போற இடத்துலாம் சொல்றேன், நான் வெறும் ட்ரெயிலர் தான், நான் வெறும் ட்ரெயிலர். ஒரு படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெயிலர் விடுவாங்க. மெயின் பிக்சர் தலைவர். தலைவர் வந்துட்டார்னா எப்பவுமே இறங்கிட்டாரு. கிராம சபை கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 10 நாள்ல பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சவர். கண்டிப்பா சொல்றேன், அதிமுக ஒவ்வொருத்தரும் துண்டக்காரனும் துணியக்காரனும் ஓடப்போம். மக்கள், தமிழக மக்கள் 20 நாள் பிரச்சாரம் பண்ணிருக்கேன். சொன்ன 2 நாள் ஓய்வு, சென்னைக்கு போய் ஓய்வு எடுப்போம் அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா எனக்கே தெரியாம மற்ற அமைப்பாளர்கள் இல்லைங்க, தேதி வாங்குவாங்க. ராஜா தேதி வாங்க மாட்டாரு, தேதியை சொல்லுவார். சொன்ன ராஜா நான் சத்தியா போயிட்டு இருக்கேன் சார், 2 நாள் தான் சென்னை, 2 நாள் சென்னையில தான் இருக்கீங்க வாங்க அப்படிங்க. தட்ட முடியாது. ஏன்னா அவர் தாத்தா அவர் சொன்ன மாதிரி அவருடைய தாத்தா மறைந்த பழக்கம் ஜெயராமன் முத்தமிழ் கலைஞரை வச்சு இதே இருந்த நிகழ்ச்சி, இதே பொங்கல் நிகழ்ச்சி. அவருடைய தந்தையார் அன்பண்ணன் கலைஞரை வச்சு நம்முடைய தலைவரை வச்சு நிகழ்ச்சி வந்து சொல்ல மறந்துட்டாரு. அவங்க அப்பா என்ன வச்சு அத்தனை நிகழ்ச்சி நடத்திருக்காரு அந்த ஊர்ல. இப்போ என்ன வச்சு நடத்துறாரு பழக்கடை ஜெயராமன் அவருடைய பேரன் அப்படிங்கிற பேரை காப்பாத்திட்டாரு. அதுக்கு ஒரே சாட்சி இந்த மேடம். 4 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கல காவல்துறை. 4 மணிக்கு மேல இப்படி ஒரு ஏற்பாடுன்னா அது வந்து புலிக்கு பிறந்தது புனையகம்னு சொல்லுவாங்க. அன்பனுக்கு பிறந்தது ராஜா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ராஜா வந்து தேதி வாங்கிட்டாலும் தெரிஞ்சு உடனே அவர் வந்துட்டாரு. வேலைன்ன நீங்க ராஜா கூட்டு தேதி கொடுத்துருக்கீங்க, கழக அலுவலகம் தொடங்கணும்னு சொல்லி இப்ப சாயங்காலம் 5:30 கிளம்பணும். மயிலாப்பூர்ல போய் அங்க கழக அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு கழக கொடி திமுக கொடி ஏற்றி வச்சுட்டு தான் உங்களை சந்திக்க வந்திருக்க. இந்த அன்பனை பத்தி அன்பனுடைய படத்தை திறக்கும் போது எனக்கு பழைய நினைவுகள் கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது. முகல்ல ஒருத்தனா இருந்து தலைவர்கிட்ட கலைஞர்கிட்ட தைரியமா வெட்டு 1 துண்டு 2 கலைஞர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. அதே மாதிரி தலைவர்கிட்டே அப்படிதான் உண்மையை சொல்லுவாரு. இல்ல தலைவரே இதுதான் தப்பு, இல்ல தலைவர் இது கரெக்ட் அப்படின்னு தலைவர்கிட்ட உண்மையை சொல்ற வெகு சிலர்ல ஒருவர் தான் நம்முடைய மறைந்தார் அன்பன். அன்பன் இப்படியாவது காப்பாத்திடணும்னு எவ்வளவோ முயற்சித்தோம் நான் தலைவர். இதே ஒரு 2-3 நாள் தூங்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள்ட்ட பேசினேன். வெளியே மாநிலத்திலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த கொரோனாக்கு. நம்முடைய அண்ணன் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. கலைஞர்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர். அந்த குடும்பமே அப்படி தான். அவர் மட்டும் இல்லை, அண்ணன் கருணாநிதியாக இருக்கட்டும், அவங்க ஒட்டுமொத்த குடும்பமாக மாறக்கட்டும். நம்முடைய வேலை என்ன சொன்னார், உறுதியான தொண்டனாகவும் இருக்கிறோம், உண்மையான தொண்டனாகவும் இருக்கிறோம். அப்படி உறுதியாகவும் உண்மையாக ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் தான் நம்முடைய அன்றாகனுடைய குடும்பம். இந்த கொரோனா காலத்தில் இன்னைக்கு இப்போ இந்த பொங்கல் விழாக்காக நம்முடைய நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். பொங்கலுக்காக மட்டுமா நடத்துகிறோம், இந்த கொரோனா காலத்திலையும் தொடர்ந்து மக்களுக்கு ஒன்றிணைவம்பா. அதன் பிறகு திரு ராஜா அவர்களே இளைஞர் சார்பாக இங்கே அத்தனை நிகழ்ச்சிகள் ராஜா அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கும்பொழுது தலைவர் எனக்கு கூட சொல்லிட்டாங்க, ராஜாவுக்கு வந்து மாவட்ட அமைப்பாளர் போட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் பயந்தேன். உடனே போடுறோம், எல்லாரையும் அரவணைச்சு போகிறா. அன்பனோட பையனா இருந்திருக்கிறாரு, மாவட்ட செயலரோட பையனாவே இருந்தாரு. எல்லாரையும் அரவணைச்சு தன்னுடைய செயல்பாடுகள்லாம் கரெக்டாக பண்ணுவாரா அப்படின்னு. ஆனா என்னுடைய அந்த ஐயத்தை பொய்யாக்கி எல்லா மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திரு ராஜா அவர்கள் அன்பனை மறைஞ்சிட்டாரு. நம்ம நினைக்கிறோம் அன்பனை மறையல, அன்பண்ணா வந்து ராஜாவோட குடும்பத்துல நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் மிக மிக முக்கியமான தேர்தல். தமிழக மக்கள் முடிவெடுத்துட்டாங்க, ஆட்சி மாற்றம் வரப்போகுது உறுதி. பாராளுமன்ற தேர்தலின் பொழுது எப்படி திமுகவுக்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. 39 தொகுதியில் 38 தொகுதி ஜெயித்தோம்.
அந்த ஒரு தோல்வியும் கூட நம்ம நம்மளால கிடையாது. அங்கே வந்து நின்று நம்ம ஜெயிச்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்த தமிழக மக்கள் இப்பவும் அதே எழுச்சியோடு அதே நினைப்போடு தான் இருக்கிறாங்க. எப்படா தேர்தல் வரும், எப்படா இந்த ஊழல் பண்ற ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறா, எப்படா இந்த அடிமை மோடியுடைய அடிமை ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன மத்தியில இருந்து என்ன சொன்னாலும் எதையும் எதையுமே தட்டி கேட்கறது கிடையாது. விவசாய போராட்டம் எடுத்துக்காட்டு, 60 விவசாயிகள் இறந்துட்டாங்க. 60 விவசாயிகள் போராட்ட காலத்துல இறந்துட்டாங்க. கடும் குளிர், எதையுமே தூக்கிறது கிடையாது. எல்லாமே மக்கள் விரோத நடவடிக்கைகள். இங்க இருக்கிற ஆட்சி எல்லாத்துலயும் எப்படி கொள்ளடிக்கலாம்? இன்னும் இருக்கிறது 3 மாசம் தான். அந்த 3 மாசத்துல கிடைக்கிறதெல்லாம் வாரி சுருக்கிட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. திமுக ஆட்சி வந்துச்சுன்னா தலைவர் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஊழல் பண்ற அத்தனை அமைச்சர்களையும் கம்பி என்ன வைப்பாங்க. ஜெயலலிதாவே உள்ள தந்தோம். நேற்று காலையில கூட முந்தா நேற்று நள்ளிரவு தான் வந்து சேர்ந்த விழுப்புரம் மாவட்ட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேற்று காலையில சரி எப்படியாவது தொலைபேசி அழிச்சு இந்த மாதிரி நேற்று சட்டத்துறை மாநாடு நடந்துச்சு உங்களுக்கு தெரியும், ஒய்எம்சி தெரியல, அவங்க தொலைபேசியில் அழிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், கொஞ்சம் வர முடியலன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறமா தான் சரி இது வழக்கறிஞர் அணி இப்போ தொடர்ந்து என் மேல நிறைய வழக்கு வர கொடுக்குறீங்க, அவங்களோட தயார் அவங்க பழக்கக்கூடாது அப்படியும் போயிட்டேன். போய் கொடி ஏற்றிட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போ திருப்பி பொங்கல் முடிஞ்சு அடுத்த பிரச்சார பயணத்தை தொடர்கிறேன். கண்டிப்பாக அண்ணா சொன்னாங்க கொரோனா காலத்தில் தலைவர் அவர்கள் தான் ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார். தலைவர் தான் சொன்னார், 9 மாசம் சொல்லிருந்தார் கொடுக்கவே இல்லை, நிதி பற்றாக்குறை நிதி நெருக்கடினு சொன்னாங்க. இப்போ தேர்தல் வந்துட்டு வந்த உடனே தேர்தல் எப்படியாவது வாக்குகளை பெற்றுருந்தோம் அப்படின்ட்டு 2500 ரூபா கொடுக்குறாங்க. 2500 ரூபா வாங்கிக்கோங்க, அது உங்களுடைய பணம். ஆனால் வாங்கும் போது இன்னொரு 2500 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சியை வீட்டு கிடப்பதற்கான நேரம் இன்னும் ஒரு 3 மாசம் தான். 3.5 மாசத்துல கண்டிப்பாக தேர்தல் வரப்பொழுது அதிமுக தோற்க போவது உறுதி, திமுக ஜெயிக்க போவது உறுதி. உதயசூரியன் தலைவர் சொல்லியிருக்காரு 234 குறைந்தது 200 ஜெயிப்போம்னு. நான் இந்த 20 நாளில் 50 தொகுதி முடிச்சேன், இது வரைக்கும் 50 தொகுதி முடிச்சிருக்கேன். 234 நான் தலைவர்கள் வந்து சொன்னேன், சில தொகுதிகள்லாம் நீங்க வந்து கூட்டணி கொடுத்துடுறீங்க தொடர்ச்சியா, நான் எங்க போனாலும் அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் நான் சூழ்ந்துட்டு நீ தான் எங்க உறுதிமொழி கொடுக்கணும், இந்த முறை உதயசூர் நீங்க நிக்கா நிக்க வச்சு நாங்க ஜெயிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு தலைவர் என்ன கேட்டாங்க. இப்ப கூட்டணி கழிச்சு கொடுக்க வேணாமா அப்படின்னு, கூட்டணி கழிச்சு கொடுங்க, நம்ம இதெல்லாம் ஜெயிப்போமோ அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு 234 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா பெரிய விஷயம்தான். ஆனா நடக்காத விஷயம் கிடையாது. 39-38 ஜெயிச்சாங்க மக்களுக்கு, வாக்களித்தாங்கல்ல. இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி திமுகன்னு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. நீங்க தமிழிசைக்காக நீங்க தென்சென்னையில் எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம்? 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசம், 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசம். குறைச்சி சொன்னாலே 1.5 லட்சம் வருது, தப்பா சொன்னாலே 1.5 லட்சம் வருது, 2.5 லட்சம் தமிழ்நாட்டு முழுக்க அங்கே சதவீதம், 4.5 லட்சம் 4.5 லட்சம் திருச்சியிலாம். எனவே நீங்க சொல்லும் போது எல்லாரும் சொன்னீங்க கண்டிப்பா தீனையர் இந்த முறை ஜெயித்து நீங்கள் நம்முடைய இளைஞர் அணி சார்பாக நடக்கிற நிகழ்ச்சிங்கிறதுனால உரிமையோட சொல்றேன், ராஜா அவர்கள் அவருடைய துணை அமைப்பாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த இந்த ஒற்றுமை மக்கள்கிட்ட ஒற்றுமை இருக்கு. இப்போ மக்கள்லாம் ஒற்றுமையா இருக்கா, ஒரு முடிவு எடுத்துதான். இப்போ நம்ம ஒற்றுமையா இருக்கணும், கட்சிக்காக ஒற்றுமையா இருக்கணும், கழக நிர்வாகி ஒற்றுமையா இருக்கணும். எனக்கு இருக்கிற உரையாசை இந்த 2 தொகுதி சென்னை தென்மேற்குல மயிலாப்பூர் தீரர் இந்த 2 வெற்றி வேட்பாளர்கள் தலைவர் அறிவிப்பாங்க, நிச்சயம் நல்ல வேட்பாளர் கொடுப்பாங்க. நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளர் கொடுப்பாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளர் கொடுப்பாங்க. எப்படி பாராளுமன்ற தேர்தலில் எல்லா வேட்பாளரும் வெற்றி வேட்பாளர் அறிவிச்சாங்க, அதே மாதிரி கண்டிப்பாக மயிலாப்பூர் டிநகர் தலைவரோட அனுமதி எல்லாமே சொல்றேன், 2 நம்ம தான் உதயசூரியன் தான் செயல்படுத்த வேண்டியது. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், ஜெயிக்க போறது உறுதி. ஆனா வேலை என்ன வந்து எங்கிட்ட சொல்லணும்,
இளைஞரணி தம்பிமார்கள் இந்த வெற்றிக்கு பாடுபட்டார்கள். ஒவ்வொரு தம்பியும் பாடுபட்டாங்கன்னு தெரியும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. எனவே சரி, திரு துண்டா கட்டி ஆரம்பிச்சு உங்க அத்தனை பேருக்கும் வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான வரவேற்பு அளித்த இளைஞரணி தம்பிமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.